ஒரு நிமிஷம் ஒரு தகவலை இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் மின்சார மோட்டார் மின்சார ஜெனரேட்டர் ஆகியவற்றின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விஞ்ஞான எளிமையான ஆடைகளை அணிஞ்சுட்டு போவாராங்க ஒரு தடவை ஆய்வு கூட பார்வையிட வந்த ஒரு உயர் அதிகாரி வந்து மிகவும் எளிய உடையோடு காணப்பட்ட பார்த்து முகத்தை சுழ்ச்சிக்கிட்ட யார் யூ கேட்டிருக்காரு அடக்கமா பதில் சொல்லியிருக்காரு நான் இந்த ஆய்வு கூடத்தில் வேலை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா எவ்வளவு காலமாக வேலை கேட்டிருக்காரு அந்த அதிகாரி கடந்த பல வருஷமா நான் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லிருக்காரு பல வருஷம் வருஷமா வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்ற நல்ல ஆடை வாங்கி அணிய கூட உனக்கு வசதி இல்லையா இங்க உனக்கு சரியா சம்பளம் கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த அதிகாரி இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பளம் எல்லாம் நிறையவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாரா ஃபேரடே அதை கேட்ட அந்த அதிகாரி சற்று ஏளனமாவே சரி சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு என்னோட பேர் மைக்கேல் ஃபேரடே அப்படின்னு சொன்னாராங்க ஃபேரடே இதை கேட்டதும் அந்த அதிகாரி ஷாக்காயி அதுக்கப்புறமா ஃபேரடே கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த தகவலோட இனிக்கு விட புதிய தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரத்னமாலா ப்ரூஸ் நாகர்கோயில்